உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நம்ம தல அஜித்துடைய விஸ்வாசம் திரைப்படம் இந்த பொங்கல் ஸ்பெஷலாக கடந்த ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகி தற்போது வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு. இந்த படத்துக்கு வந்து ஃபேன்ஸ் கிட்ட மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஆடியன்ஸ் கிட்ட ஒரு மேசிவான ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. இந்த சமயத்தில் இந்த திரைப்படம் தற்போது பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு. ரீசெண்டாக இந்த விஸ்வாசம் படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே வெறும் 8 நாளில் 125 கோடி அப்படின்ற மாதிரி இந்த படத்துடைய டிஸ்ட்ரிபியூட்டரான கேஜிஆர் ஸ்டுடியோஸ் வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதுக்கு வந்து கடுமையான விமர்சனங்கள் எழுந்திருந்தது. இந்த சமயத்தில் இந்த விஸ்வாசம் படத்துடைய டேரக்டரான சிறுத்தை சிவா வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல கலந்துகிட்டு இந்த விஸ்வாசம் படத்துடைய கலெக்ஷன் பற்றி நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டெக்னீஷியன் வந்து வியாபாரத்துக்குள்ளே போயிட்டா அவருடைய கிரியேட்டிவிட்டி வந்து பாதிக்கப்படும் அப்படின்னும், அதே மாதிரி தான் ஃபேன்ஸ் எல்லாருமே வியாபாரத்துக்குள்ளே போயிட்டா அவங்களுடைய ரசிப்புத்தன்மை வந்து பாதிக்கப்படும், அந்த இடத்துக்கு வந்து யாருமே போகக்கூடாது அப்படின்றதா என்னுடைய ஆசை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கதை எழுதுகிறோம் அப்படின்னா அந்த கதைக்காக உண்மையான கடின உழைப்பை வந்து தரும், அது வந்து வெற்றி பெறுது அப்படின்னா ஃபேன்ஸ் எல்லாருமே கொண்டாடுறாங்க. அதோட அடுத்த கதையை பார்த்து போயிடுறோம். அதுதான் ஒரு கிரியேட்டராக என்னை சரியாக கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதே மாதிரி ஃபேன்ஸ் வந்து ஒரு படத்தை பார்த்துட்டு அதை கொண்டாடினா அதுதான் உண்மையான ரசிப்புத்தன்மை. எந்த படம் எவ்வளோ வசூல் செய்து அப்படின்ற விவரங்கள் எல்லாம் தேவை கிடையாது. அது முதலீடு செஞ்சவங்களுக்கும் அந்த வியாபாரம் செஞ்சவங்களுக்கும் மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. ரீசெண்டாக இந்த பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆயிருக்க விஸ்வாசம் பேட்டை அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு படத்தில் எந்த படத்துடைய கலெக்ஷன் அதிகம் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாக்கள் அதிகமான ஃபைட் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் சிறுத்தை சிவாவுடைய இந்த ஆன்சர் வந்து கண்டிப்பாக ரொம்பவே கிளாரிட்டியாக எல்லாத்துக்கும் போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சிறுத்தை சிவாவுடைய இந்த ஆன்சர் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு, அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆயிருக்க விஸ்வாசம் பேட்டை அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு படத்தில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான சீன் என்ன அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.